ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் சீனு. நம்ம ஏகோபுரம் பார்த்தீங்கன்னா சாத்தியார் டேம் தான் நம்ம ஏற்கனவே போயிருப்போம். அதோட பார்ட் டூ வீடியோ தான் இது. அதில் ஏன் பார்ட் டூன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் ட்ரக்கிங் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நம்மளுக்கு காட்டில் இல்லைன்னா இதில் காட்டுறேன் பாருங்கள். பார்ட் டூவில் வந்துருக்கும் அது. அதில் சொல்லியிருக்க மாட்டேன் எதுவுமே. அந்த மாதிரி நம்ம ட்ரக்கிங் பண்ண போகிறோம் என்ன ஏதுன்னு. நான் திடீர்னு இது முடிவு எடுத்தது கைஸ், அங்கே போயிட்டு நம்ம வீடியோலாம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஐடியா ஒன்று தோணுச்சு, மலையை பார்த்த வட்டியும் ட்ரக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. எதர்ச்சியாக சும்மா மேலே ஏறலாம், மேலே ஏறணுங்க. ஏறையே நல்லா இருந்துச்சு, ஏற பிடிச்சிருந்துச்சி. அப்படியே மேலே இன்னும் போகலான்னு சொல்லி மேலே போனால், மேலே போனால் சன்செட் சூப்பராக இருந்துச்சு. நேற்று அங்கடியில் பார்க்கலாம் கைஸ். நம்ம வந்து இப்போ இந்த மலை மலை தான் கைஸ் நம்ம ஏற போகிறோம். இப்போ வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதில் நடந்து போயிருப்போம். நம்ம உள்ளே வந்து நம்ம நடந்து போனால் ஒன்றுமே இல்லை, இல்லை சொல்ல வந்து பார்க்குற மாதிரி எதுவுமே கிடையாது. அதான் நம்ம வெளியே வந்துட்டு சரி ட்ரக்கிங் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வந்துச்சு. சரி வாங்க ட்ரக்கிங் பண்ணலான்னு மேலே ஏறணும், மலை மேலே ஏற போகலான்னு கிளம்பியாச்சு கைஸ். நம்ம வந்து பிளான் பண்ணி வரல ட்ரக்கிங் பண்ணலான்னு. நம்ம எதர்ச்சியாக டேம் பார்க்குறக்காண்டி வரல. நம்ம வந்து டேம் பார்க்குறக்காண்டியே மொதல் வரல, நம்ம வந்து அல்லாங்களுக்கு ஜல்லிக்கட்டு பார்க்குறக்காண்டி வந்தோங்க கைஸ். காலைல 6 மணிக்கு கிளம்பி வந்தோங்க கைஸ் வீட்டிலேருந்து. நாங்களும் முட்டி மோதி பார்த்தோம் அலங்கநல்லூரில் போய், ஒரு பார்க்கக்கூட முடியல கைஸ். கோவிட்னால கொஞ்சம் சிரமமாக போயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து ஒரு தட்டு தடுமாறி ஒரு 11 மணிக்கு அங்கேருந்து கிளம்பினோம் கைஸ் நாங்கள் இதுக்கு. சரி டேமுக்கு போயிடலாம் அப்படியே. இங்கேருந்து டேம் அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் வை அலங்கநல்லூர்லேருந்து. கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான் வரும். சரி அங்கே கிளம்பிடலாம் அப்படியே. அங்கே கிளம்பியாச்சு. அங்கே வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் சைடில் கொஞ்சம் பாதை போச்சு. ஒருத்தவங்க நான் எங்களை மாதிரி பார்க்க வந்தவங்க ஒருத்தவங்க நான் உள்ளே நடந்து போனாங்க. சரி நம்ம உள்ளே போனாச்சு, உள்ளே போனோம். உள்ளே வந்து எதுவுமே இல்லை அந்த இதுக்குள்ளே. உள்ளே சும்மா பார்க்கலாம், அது மட்டும் காடு மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை உள்ளே. சரி அப்புறம் ஒரு ஆடு மேய்க்கிறவங்க வந்து மேலே இருந்தாங்க, ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்மளும் மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லி மேலே போவேன், மேலே வரலான்னு மேலே வந்தோங்க கைஸ் அப்படியே. சரி மேலே போனாவது வியூ கிடைக்கும் நம்மளுக்கு, வியூ பார்க்கலாம். மேலே போனால் சன்செட் வியூ கிடைக்கும் நம்மளுக்கு. மலைக்கு பின்னி மறையும் போது தோரணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காண்டி மேலே வந்தோம். இங்கே பாருங்கள் ஏதோ ஓரளவு ஏறி இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் ஏறினதுக்கப்புறம் தெரியுது. இருங்க அந்த சைடுக்கு காட்டுறேன் நான். இப்போ ஒரு பாதம் மாதிரி இருக்குது, இருங்க அப்படி இருங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இன்னும் மேலே போகலாங்க கைஸ் நம்ம, இருங்க போவோம் இன்னும் மேலே. இது பாருங்கள் எப்படி தெரியுது, இங்கேருந்து பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. இன்னும் மேலே போனான்னா எப்படி இருக்கும் இப்போ யோசிச்சு பாருங்கள். சன்செட் இது எப்படி இருக்குன்னு, தண்ணியில் அந்த சூரிய கதிர்பட்டு எப்படி தெரியுது பார்த்தீங்களா. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:20 கைஸ். இப்போ வந்து இப்போவே பார்த்தீங்களா எப்படி இருக்கிற மாதிரி புகையடித்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போயே கொஞ்சம் பனி கொட்டுற மாதிரி இருக்குது, லைட்டாக கொஞ்சம் கூலிங்காக தெரியுது, லைட்டாக தான் இருக்குது, ஒரு மீடியமான இதாக இருக்குது, ஃபீலாக இருக்குது. கொஞ்சம் மேலே ஏறினால் அது மாதிரி இருக்கானத்தில், கீழேனா கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. இப்போ மேலே ஏறினால எதுவும் ஒரு இதாக இருக்குமா இருக்கா என்னன்னு தெரில எனக்கு. கரெக்டாக இப்போ வந்து நம்ம மேலே போகிறோம், மேலே போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு 25% வந்துருப்போம். இன்னும் 75% இருக்குது மேலே போகிறதுக்கு. கொஞ்சம் கஷ்டமாக தாங்க சரிக்கு ஏறுறதுக்கு. கொஞ்சம் நம்ம ஷூ போட்டோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இந்த சைடில் வளர்ந்துருக்கு முள் ஃபுல்லாக காலில் கிழிக்குது, கால்லையும் கிழிக்குது கையிலையும் கிழிக்குது. இது ஃபுல்லாக கொஞ்சம் நார்மல் முள் மாதிரி இல்லை, கொக்கி மாதிரி கூட கையில் அப்படி குத்தி குத்தி நின்றுக்குறது. முள்ளை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது, வெளியே அழுக்கு வெளியே தான் வர மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சரி, கொஞ்சம் அடசலாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏறுற கொஞ்சம் வழியில்லாத மாதிரி இருக்குது. ஒரு சின்ன இடுக்குக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த அதுதாங்க கைஸ், இந்த முள் தான் கைஸ் கொஞ்சம் கீறுது லைட்டாக சர சரன்னு, கையில் ஃபுல்லாக கீறிக்கிட்டே இருக்குது. இருங்க அப்படி இருங்க, இங்கே ஃபோக்கஸ் ஆகலை பாருங்கள். இந்த பாருங்க கைஸ் இங்கே ஒன்று கையிலே மாட்டிக்கிடுச்சு, எடுத்துட்டேன். இந்த அந்த முள் தான் கைஸ் நம்ம கையில் கிழிக்குது, அப்படியே கோர்த்து கோர்த்து நிற்கிது. இது மாதிரி கொக்கி மாதிரி கையில் அப்படியே முள் பட்ட ஒட்டியும் கோர்த்துக்குது. சட்டையெல்லாம் போட சட்டையே பிடிச்சிக்கிது கைஸ் அப்படியே, சட்டையோடு சேர்த்து மொத்தமாக தோலையும் சேர்த்து கிழிக்குது. மேலே போங்க கைஸ் இருக்குங்க, அப்படியே இருங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போகலாம். இது வந்து கொஞ்சம் ரோடு, கொஞ்சம் ரோடு மாதிரி இல்லாமல் ஒரு இதாக இருக்குது, கல்லு கல்லாக ஃபுல்லாக. அப்போ தான் முதல்ல ட்ரெக்கிங் பண்ணுறேன்னா, அதனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வேறு லெவலில் தான் இருக்குது. கொஞ்சம் அனுபவம் தான் தெரியும் எப்படின்னு. இது வந்து ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் இதாக தான் இருக்குது எனக்கு. ஒரு பயம் வேறு, இதில் எதுவும் பாம்பு கிம்பு வந்துருமோ, அது ஒரு பக்கம் பயமாக இருக்குது. ஒரு காலையில் இதே நம்ம தெரியாமல் வச்சு மிஸ் ஆகி கொஞ்சம் சறுக்கி நம்ம கீழே உருண்டுருவோமோ, அது ஒரு பயம் எனக்கு. நம்ம ஒரு ப்ராப்பரான இதில் வரலையில், அதனால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு கரெக்டாக வந்தால் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க கைஸ் எப்படி தெரியுது, இந்த கொஞ்சம் செடியெலாம் அடைக்கிது. இருங்க அந்த சைடில் அந்த ஒரு பாறை ஒன்று இருக்குது, அதில் ஏறி நான் போய் காட்டுறேன். அப்படியே இருங்க ஒன்று சொல்லுங்க, அது கொஞ்சம் நானலாக இருக்குது ஃபுல்லாக. இங்கே பாருங்க நானல, அப்படியே இருங்க நான் அது ஏறிக்கிறேன். அந்த பாறையில் தான் கைஸ், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள், எவ்வளோ லாங் தெரியுது பாருங்கள் கைஸ், இங்கேருந்து பார்க்க எப்படி தெரியுது பாருங்கள், ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக புகையடிச்சு டேம் ஆனால் நம்மளுக்கு தெரில, அது வந்து நம்ம டேமுக்கு சைடில் வந்தாச்சு, இந்த சைடு ஏரியாச்சு, டேமை விட்டு வெளியே டேமுக்கு பக்கத்தில் ஏரியாச்சு, நம்ம வந்து இங்கே பாருங்கள் ஒரு சின்ன வீடியோ. ஏ எப்படி பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க, நம்ம வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போகணும், 55% வந்தாச்சு மேலே, இதுக்கடுத்து மேலே ஏறணும், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ வந்து, இதுக்கடுத்து போகலாம் கைஸ், இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு கைஸ், டைம் நம்மளுக்கு போயிட்டே இருக்குது, இப்போவே 5:30 ஆயிடுச்சு டைம், இன்னும் நம்மளுக்கு ஒரு ஒரு 1 hour சம்திங் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம கீழே இறங்கி ஆகணும், முடிஞ்சளவு மேலே ஏற முயற்சி பண்ணுவோம், இருங்க கைஸ் கரெக்டாக நான் இருட்டி இருந்ததுக்கடுத்து கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா இருட்ட ஆரம்பிச்சிடும், இருட்ட ஆரம்பித்தா கொஞ்சம் இறங்குறது கொஞ்சம் சிரமமாயிரும், பாதை ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியாதுல இந்த பக்கம், முன்ன பின்னா அந்த இதில் வந்துருந்தா தெரியும் நம்மளுக்கு, இதில் நம்மளே ஏதோ ஒரு பாதை இருக்கிறது பார்த்து நம்ம ஓடு போயிட்டே இருக்கிறோம், திரும்ப வரும்போது இருட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமம் தான் வர்றது, அதனால் நம்மளுக்கு முடிஞ்சளவு ஏறப்போ பார்ப்போம், நீ அடுத்து இன்னொரு ட்ரெக்கிங் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, ஏன்னா இதுவே ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டியும் அடுத்து எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, நீ ட்ரெக்கிங் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி, நீ அடுத்து இன்னும் ட்ரெக்கிங் கண்டிப்பாக வரும், அடுத்தடுத்து வீடியோ கண்டிப்பாக ஒரு ட்ரெக்கிங் வரும், அடுத்து இதுக்கடுத்து கூட இதுக்கடுத்த வீடியோ கூட ட்ரெக்கிங் வரலாம் வாய்ப்பு இருக்குது, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு சிறுமலை ட்ரிப் ஒன்று இருக்குது கைஸ், நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், சிறுமலை பிளான் பண்ணியிருக்கோம், அது கன்ஃபார்ம் ஒன்றும் ஓகே ஆகலை, ஓகே ஆயிடுச்சா நல்லாயிருக்கும், மேக்ஸிமம் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் கைஸ், டைம் போயிட்டே இருக்குது, இதுங்க இன்னும் மேலே போவோம், இதுக்கடுத்து கொஞ்சம் பாதை சிரமமான பாதை மாதிரி தெரியுது, இங்கே பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு, இதுக்கடுத்து கொஞ்சம் பாதை இல்லாத மாதிரியும் இருக்குது கைஸ், கொஞ்சம் இதாக இருக்குது, பாதை இல்லாதான் கைஸ், இதுக்கடுத்து இங்கே பாருங்கள் அந்த மரத்தை, இந்த இருங்க ஒரு பாதை தெரியுது, பாதை மாதிரி இருக்குது, அதை பார்க்க அதில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, இருங்க அப்படி இருங்க ஏற முயற்சி பண்ணலாம், அந்த கல் இருக்குது அந்த கல்லை மட்டும் ஏறணும் கைஸ், அப்படி இருங்க கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது, இருங்க இருங்க அப்படி இருங்க அப்படி இருங்க, காலை கொஞ்சம் பெரட்டி ஏற்றி விட்டும் பயமாக இருக்குது கைஸ், சுழுக்கலுக்கு ஆயிரும் காலில், அதுவும் ஒரு கஷ்டம், இருங்க அப்படியே இருங்க, ஃபுல்லாக பெரிய பெரிய பாறையாக இருக்க ஒட்டியும் கொஞ்சம் பாதை இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது, இந்த பாருங்கள் எப்படி கிடக்குன்னு பாறை ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்களா, மயில் ரேகை ஒன்று கிடக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த பாறை தான் அங்கே சிறுக்கிறது ரொம்ப கொஞ்சம் பெரிய பாறை மாதிரி இருக்குது, இதுலேருந்து பின்னாடி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வியூ தெரியுதான்னு பார்க்கலாம், இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க, வியூ ஒன்றும் இங்கேருந்து பார்க்க சரியாக தெரியலை கைஸ், இருங்க பக்கத்தில் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம், ஏறுற மாதிரி வியூ பார்க்குற மாதிரி, இங்கனக்குள்ளே வந்து வேறு எதுவும் இல்லை கைஸ், பார்க்குற மாதிரி சுற்றி முற்றி பார்த்தா வெறும் நாராயண் தான் என்னது, இது பேர் நானலாக தான் கைஸ் இருக்குது ஃபுல்லாமே, இங்கே பாருங்கள் நானல் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் பாறை எதுவும் இல்லை ஏறி நின்று பார்க்குற மாதிரி, இங்கே கீழே ரெண்டு இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ஏறினப்போ ரெண்டு இடத்துலையுமே இருந்துச்சு பாறை, ஒரு சூப்பர் சூப்பர் பாறை, கரெக்டாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வியூ பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரியே ரெண்டு பாறை இருந்துச்சு, இங்கே வந்து அந்த பாறை இல்லைன்னு கொஞ்சம் மேலே ஏறினா இருக்குமா என்னன்னு தெரில, மேலே ஏறி பார்க்கலாம், இருங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் மேலே, இருங்க அப்படியே இருங்க இறங்கி போகலாம், அவ்வளோதான் கைஸ் இந்த இடத்துல தான் நம்ம கிளம்பியாச்சு, இடத்துல இன்னும் மேலே நம்ம போயிட்டுருக்கோம், இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி பார்க்கலாம், ஏன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போயிட்டே இருக்குது, டைம் போயிட்டே இருக்குது, கரெக்டாக 5:49 ஆச்சு, இப்போ 5:50 ஆச்சு, இங்கேருந்து நான் இன்னும் மேலே போகணும், மேலே போய்ட்டு ரிட்டன் வேறு கீழே இறங்கணும், ரிட்டன் இறங்குறது பார்க்கணும்ல கைஸ், நான் அப்படியே இருங்க மேலே போகலாம், நம்ம வந்து சன்செட் பார்க்குறக்காண்டி தான் கண்டிப்பாக மேலேயே நம்ம போகிறது வந்து, சன்செட் எப்படி அப்படின்னு பார்க்குறக்காண்டி தான் மேலேயே போகிறோம், ஆனால் இங்கே வந்து நம்ம ஒரு இடத்துல சன்செட் சன்னே தெரிய மாட்டேங்குது, ஒரு ஒரு இடத்துலலாம் நம்ம போன வியூ பாயிண்டில் பார்த்துருப்பீங்க, சன்னே தெரிஞ்சிருக்காது, அதில் நம்மளாக தூக்கி காமிச்சிருப்போம் அப்போ தான் தெரியுற மாதிரி இருந்திருக்கும் சன்னு, அதே போல் அங்கே டேமும் அவ்வளோ தெரிஞ்சிருக்காது, வெளியே வந்து வெளி வியூ மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும், அந்த அங்கே பாருங்கள் இங்கேயும் அப்படி தான் இருக்குது பாருங்கள், சன்னே தெரியலை பாருங்கள், தெரியுதா சன்னே தெரியல இங்கேயும், இந்த ஒரு செடியாக ஃபுல்லாக மறைச்சிக்கிறது கைஸ், இந்த சன்னை ஃபுல்லாத்தையும் அது ஒளி மட்டும் தெரியுது, அந்த ஒளி மட்டும் தெரியுது சன்னே தெரிய மாட்டேங்குது, அந்த இடத்துல மட்டும் செடி மரங்கிற இருந்திருக்கும், அந்த மரத்தை வச்சு மறைச்சிருக்கு,
அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க பாருங்க எவ்வளோ. அந்த ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்குது, அந்த கேப்பில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து மேலே போக போக கீழே தான் ஒரு நல்லா சுற்றி போயிருவோம் அப்படி பின்னா பார்த்துக்க ஒரு கவர் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு கீழே தான் ஏன் தெரிய மாட்டேங்குது சரியாக. அப்புறம் கபாத்து தலைவன் தலைவன் கபாத்தாயிட்டாங்க இல்லை டக்கு அந்த மைண்ட் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் எனக்கு வரல அந்த வீடியோ எடுக்கணும் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். தமிழ்ல தூக்கி உடனே போட்டு விட்டுருவேன் வரல வீடியோ எடுத்து தமிழ்ல தூக்கி உடனே போட்டு விட்டுருவேன். தமிழ்ல இங்கிட்டு தானே வந்தோம் அந்த முள்ளு தானே அடிச்சிச்சு ஒரு பாதி இல்லாம இருக்கு பாருங்க. இங்க பாருங்க எப்படி மாட்டுது, நான் சொன்னேன்ல கையில மாட்டினா எடுக்க முடியாது எப்படி மாட்டி இருக்கு பாத்தீங்களா, ஒட்டிக்கிறது பாருங்க பசை போட்டு ஒட்டின மாதிரி கிச்சு கிச்சுன்னு தோலோட பிடிச்சிக்கிறது கைஸ் அப்படியே சட்டையை மட்டும் பிடிக்காம உள்ள இருக்க தோல் உடைக்காது அப்படியே அப்படியே மொத்தமாக. இந்த திருவிழாலாம் தேர் இழுத்துட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி மாட்டிக்கிறது கைஸ் மூணு தாயா இருக்குது சார்ஜு இங்கே பாருங்க கால் மொட்டி அளவுக்கு சார்ஜர் வந்து டேட்டா கேபிள் அங்கே வண்டியில் கிடக்குது இதில் பாறைகள் வேறு கிடக்குது கொஞ்சம் கொஞ்சம். இந்த பாறை ஃபுல்லாக கலர் கொஞ்சம் வித்தியாசமான பாறையாக இருக்குது கைஸ் இப்போ தான் அப்படி ஒரு கலரில் பார்க்குறேன் ஃபுல்லாக பிளாக்ல இருக்கு. இங்கே பாருங்க இங்கே தெரியுது பாருங்க டேம் நம்ம டேமு தெரியுது பாருங்க வியூ கட்ட வேணாமா இதுக்கடுத்து ஏறுற மாதிரி ஐடியா இல்லை கைஸ் இறங்குற மாதிரி ஐடியா வந்துருச்சு. பாருங்க வாயா இங்கதானே வந்து எடுத்தோம் வந்தாச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலே போய் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வந்த பக்கம் பாதை மாதிரி அப்படியே இறங்கிடலாம் கீழே. இதுக்கடுத்து இதுவும் லாஸ்ட்டோட மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு லாஸ்ட் அதான் வியூ பாயிண்ட் தெரியாமல் பார்க்கலாம் மேலே போயிட்டு பாருங்க இங்கே உட்காந்து பார்க்கலாம் கை சன்செட்டை தரமாக பாருங்க இங்கே உட்காந்துருமாருண்ணே ஆனால் இங்கே உட்காந்து இறங்க சன்செட்டு தரமாக இருக்குறேன் நம்ம அடுத்து வர்றப்போ ஒரு இடத்துல சன்செட் யோ அதெல்லாம் போயிடலாமே கீழே இதுலேருந்து ஒரு தோட வந்துடலாம் ஷூலாம் போட்டு ஒரு பாதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏற்பாடோடு வந்துடலாங்க சொந்தன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வியூ பார்க்குறதுக்கு. அடுத்து வர்றப்ப கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம். என் மொபைல் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு கைஸ் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடுதுப்புன்னு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு எப்போ ஆச்சுன்னே தெரில பாதி தூரம் கீழே இறங்கிடுச்சு எதிர்த்து என் மொபைல் எடுத்து பார்க்கலன்னு எடுத்து பார்க்குறேன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு வீடியோ பாதி வீடியோ அதில் வேறு போயிடுச்சு. அப்புறம் ஃப்ரெண்டு மொபைல் வாங்கி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோங்க கைஸ் நம்ம ஓரளவு மீடியமான அளவு கீழே வந்தாச்சு. நான் கடைசியாக மேலே அந்த வியூ பாயிண்ட் காமிச்சேன் பார்த்தீங்களா அப்போ மொபைலை பார்த்தது தான் அப்போ வந்து கரெக்டாக ஒரு 2 இன்ச்சு சார்ஜ் 2.2 பாயிண்ட் இருந்துச்சு. பவர் பேங்க்லாம் கையில் வச்சுருக்கோங்க ஐஸ் ஆனால் டேட்டா கேபிள் வந்து வண்டிக்குள்ளே இருக்குது டேட்டா கேபிள் வந்து பேக்கில் எடுத்து வைக்க மறந்துட்டேன் வண்டியிலே இருக்குது டேட்டா கேபிள் டேட்டா கேபிள் இருந்தால் கூட சார் மொபைல் ஆன் பண்ணியிருக்கலாம் அங்கேயே வந்தாச்சு கைஸ் அவ்வளோ ஒரு வழி தட்டி பட்டி ஒரு கல்லுலாம் இடித்து எங்கோ ஒரு பக்கம் வந்திருக்காங்க பாருங்கள். நம்ம போகும்போது ஒரு பாதையில் போனோம் வரும்போது ஒரு பாதையில் வந்திருக்கோம் பாருங்கள் சம்மந்தம் இல்லாத பாதை இது வந்து நம்ம போகும்போது இங்கிட்டு போகவே கிடையாது வரும்போது ஆனால் இங்கிட்ட வந்திருக்கோம் எப்படின்னு தெரில அது வந்து நிறையா பாதை இருக்குது கைஸ் இங்கிட்டு ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் வித்தியாசமாக உள்ளே போனால் அதே மாதிரி தான் நம்ம ஒரு பாதையில் போனோம்னு வச்சுக்கோங்களே அந்த பாதையில் 3 ரகமான பாதை போகுது நேராக ஒன்று போகுது சைடில் 2 போகுது அப்படி போகுது கைஸ் நம்ம மாட்டு குந்தாமூர் எங்கிட்ட போயிட்டே இருக்கலாம் அப்படி இருக்குது. நம்ம ஏறும்போது வீடியோ பார்த்துருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஸ்டார்டிங்கில் எங்கிட்ட ஏறிஞ்சிட்டு போகணும் ஸ்டார்டிங்கில் நம்ம கரெக்டாக அந்த டேம் இது இருக்குல்ல தண்ணி திறக்கிற சட்ரஸ் அந்த சட்ரஸ்க்கு நேராக நம்ம ஏறி இருப்போம். இப்போ நம்ம இறங்கும் போது பாருங்கள் எங்கனக்குள்ளே நம்ம இறங்குறோன்னு பாருங்கள் நம்ம ஏறும்போது இங்கே தாங்க நம்ம ஏறி போனோம் இறங்கும்போது இங்கிட்ட இறங்கியிருக்கோம் பார்த்தீங்களா நம்ம அந்த பக்கம் போயிட்டு திரும்பிட்டு இந்த பக்கம் ரிட்டர்ன் வந்திருக்கோம் எப்படி வந்திருக்கும் பாருங்கள் காலெலாம் பயங்கரமாக அழுகிது கைஸ் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே ஒரு கருந்த வியூ பார்க்கலாம் ஐடியா ஒன்று இருக்குது ஆனால் சன்னு ஃபுல்லாக இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு எங்களுக்கு அந்த ஒரு சூரிய இது இல்லாத மாதிரியே இருக்குது பாருங்கள் ஒரு வெளிச்சமே இல்லாத மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கு மோடம் போட்டிருக்கு கை கால்லாம் அந்த ஒரு அரிப்பாக இருக்குது ஃபுல்லாக செடிக்குள்ளே போனோம்ல ஃபஸ்ட் இங்கே டேமுக்கு சைடில் தண்ணி திறந்துட்ருக்காங்க தண்ணியில் தான் கைஸ் கை கால் கழுவ போகிறோம் வீடியோதோட வின் பண்ணிக்கிறேன் இங்கே தான் நம்ம போனது இந்த மலை தான் போனோம் மலை ஏறி நம்ம அந்த மலைக்கு போனோம் வீடியோதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ போஸ்ட் தான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து